Hello friends, welcome to TNPSC General Studies YouTube channel. நீங்க என்ன நம்ம YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell iconயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க upload பண்ணக்கூடிய new videosோட notification வரும். நீங்க எந்த வீடியோவையும் miss பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழுக்காகவே தொண்டாற்றிய ஒருவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர்தான் மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார் 1876 ஆண்டு ஜூலை 15 நாள் நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காடப்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்னன்னா சாமி வேதாச்சலம். இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க மகள் பேருனா நீலாம்பிகை அம்மையார். அதாவது ஈவிய ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கிற அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க இல்லையா, அந்த நீலாம்பிகை அம்மையார் தான் மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார். ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். இவருடைய வேறு சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம். தனித்தமிழ் மலை, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை. இயக்கத்தின் தந்தையும் இவர் தான், இலக்கியத்தின் தந்தையும் இவர் தான். தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தமிழ்கால ஆராய்ச்சியின் முன்னோடி. இது எல்லாமே மறைமலை அடிகளாருடைய வேறு சிறப்பு பெயர்கள். இவருடைய புனை பெயர் என்னன்னா முருகவேல். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கட்டுரை எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுமே அவங்களுடைய புனை பெயர்களில் தான் கட்டுரை எழுதுவாங்க. அந்த வரிசையில் தான் மறைமலை அடிகளாருடைய புனை பெயர் முருகவேல். இந்த புனை பெயரில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கட்டுரைகள் எல்லாம் எழுதுகிறாரு. இவருடைய உரைநடை நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். பண்டை தமிழரும் ஆரியரும். பண்டை காலத்தில் தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, ஆரியர்கள் எப்படி இருந்தாங்க, இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் பண்டை தமிழரும் ஆரியரும். மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். மாணிக்கவாசகருடைய வரலாறு பற்றியும் அவருடைய காலகட்டம் எப்படி இருந்தது பற்றியும் சொல்லக்கூடிய நூல் தான் மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். வேளாளர் யாவர். வேளாளர் என்பவர் யார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வேளாளர் யாவர். சைவ சமயம். இவர் வந்து சைவத்தை வந்து ரொம்ப பெரிய வகையில் போற்றுவார். அதனால தான் சைவ சமயம்ன்ற உரைநடை நூலை எழுதியிருக்காரு. தமிழர் மதம். அம்பலவாணர் கூத்து. இங்கே அம்பலவாணர் என்பவர் யார், சிவன். சிவனை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் அம்பலவாணர் கூத்து. தமிழ் தாய். தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும். தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்க, மேல் நாட்டினர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவாக சொல்லக்கூடிய நூல் தான் தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும். அறிவு கொத்து. மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி. இதுவும் மறைமலை அடிகளாருடைய ஒரு நூல் தான். மரணத்தின் பின் மனிதனின் நிலை. சோமசுந்தர காஞ்சியாக்கம். தென்புலத்தார் யார். ஜாதி வேற்றுமையும் போலி சைவமும். தொலைவில் உணர்த்தல். ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ். இந்த நூல்கள் எல்லாமே மறைமலை அடிகளாருடைய உரைநடை நூல்கள். இவருடைய செய்யுள் நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். திருவெற்றியூர் முருகர் மும்மணி கோவை. சோமசுந்தர காஞ்சி. இவர் எழுதின சோமசுந்தர காஞ்சியகம் வந்து இவருடைய உரைநடை நூல். சோமசுந்தர காஞ்சி வந்து செய்யுள் நூல். இவருடைய ஆய்வு நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாலை ஆராய்ச்சி, சிவஞான போத ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி. இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய பெரிய போற்றத்தக்க நூல்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆய்வுகள் செய்து ஆய்வு நூல்களாக வெளியிட்டிருக்காரு. இவருடைய நாடகங்கள் என்னென்னா சகுந்தலம், அபிஞான சகுந்தலம் இருக்கு இல்லையா, அந்த நாடகத்தை தான் என்ன பண்ணுறாரு, மொழி பெயர்த்திருக்காரு. குமுதவல்லி, அம்பிகாவதி அமராவதின்ற காதல் காவியத்தை நாடகமாக வந்து வடிவமைச்சிருக்காரு. இவருடைய நாவல்கள் என்னென்னா கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதினி அல்லது நாக நாட்டு இளவரசி. இந்த ரெண்டு நாவல்களுமே மறைமலை அடிகளாருடைய நாவல்கள். இவருடைய இதழ்கள் என்னென்னா அறிவு கடல் என்கின்ற ஞானசாகரம். அதாவது முதல்ல ஞானசாகரம் நீட்டு தான் அவருடைய இதழுக்கு பேர் வச்சிருப்பாரு. கொஞ்ச நாளில் அதுக்கு பேர் மாற்றியிருப்பார், அறிவு கடல் சொல்லிட்டு. இந்த இதழை எப்போ ஆரம்பிச்சிருக்காருனா 1902. த ஓஷன் ஆஃப் விஸ்டம். இதுவும் மறைமலை அடிகளாருடைய இதழ் தான். 1935 தொடங்கியிருக்காரு. இவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பார்க்கலாம். தமிழ், ஆங்கிலம், வடமொழின்னு சொல்லிட்டு மும்மொழியிலும் வல்லவர் யார், மறைமலை அடிகளார். அது மட்டும் இல்லாமல் சைவத்தையும் தமிழையும் தன் உயிராக கொண்டவர். ஆல்ரெடி நிறைய புக்ஸ் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த புக்கில் கூட சைவத்தை பற்றி உயர்வாக சொல்லக்கூடிய நூல்கள் எழுதியிருப்பார். சைவத்தையும் தமிழையும் தன் உயிராக கொண்டவர் தான் யார், மறைமலை அடிகளார். அது மட்டும் இல்லாமல் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார்.
சாமி வேதாச்சலம்ன்றவருடைய பேரை வடமொழியில் இருக்கிறதுனால அவருடைய பேரை தமிழில் மாற்றணும்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்கிறாரு. எப்படின்னா, வேதம் கூட்டல் அசலம் நீட்டு அந்த பேரை வந்து பிரிக்கிறாரு. வேதம் அப்படின்னா மறை, அசலம் என்றால் மலை, அதை ஒன்றாக இணைத்து தான் மறைமலை. சுவாமி அப்படின்னா அடிகள், இதை தான் ஒன்று இணைத்து தான் மறைமலை அடிகள்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வந்து மாற்றிக்கிறாரு. ஞானசாகரம்ன்ற அறிவு கடல் பேர் மாற்றமும் அந்த தூய தமிழில் வரணுன்றதுக்காக தான் அதை வந்து பேர் இதழுக்கும் வந்து பேர் மாற்றியிருப்பார். சிறுவருக்கான செந்தமிழ்ன்ற தலைப்பில் பாடல் நூல்களையும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அடிகளுடைய அறிவு கொத்துன்னு ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, அந்த நூலில் தான் கட்டுரைன்ற ஒரு தமிழ் சொல்லை அறிமுகப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்டுரையை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எழுத்து முறைகளையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சைவ சித்தாந்த மகா சமாஜானத்தையும் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர். அதனால தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றுகிறார். திருவிக்க அவர்கள் வந்து மறைமலை அடிகளாரை எப்படி போற்றுகிறார்னா, மறைமலை ஒரு பெரும் அறிவு சுடர், தமிழ் நிலவு, சைவவான், தென்னாடு பன்னெடுங்காலம் தன்னை மறந்து உறங்குகிறது, அவ்வுறக்கம் போக்கிய பெருமை அடிகளாருக்கே சேரும். இதை யார் சொல்கிறாருன்னா திருவிக்கா சொல்கிறாரு. யாரை பாராட்டி சொல்கிறாருன்னா மறைமலை அடிகளாரை பாராட்டி சொல்கிறாரு. பின்பு நாகை மீனலோஜின்ற செய்தித்தாளில் தகவல் சேகரிக்கக்கூடிய பணியில் வந்து இவர் ஈடுபடுறாரு. சைவ சித்தாந்தத்துக்கு பேர் பெற்ற சோமசுந்தர நாயக்கருடைய சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே பாராட்டி இந்த பத்திரிகையில் கட்டுரைகளாக எழுதுகிறாரு. இந்த கட்டுரைகள் எல்லாத்தையுமே படிக்கிறாரு யாரு, சோமசுந்தர நாயக்கர். படித்து இவருடைய எழுத்துக்கு ரசிகராக மாறுறாரு. இவருடைய எழுத்து மேலே கொண்ட ஈடுபாட்டால் யார மறைமலை அடிகளார சித்தாந்த தீபிகைன்ற மாத இதழுடைய பத்திரிகை ஆசிரியராக பணியமர்த்துறாரு. யாரு, சோமசுந்தர நாயக்கர். ஆனால் அந்த வேலை விருப்பத்தோடு தான் இவர் செய்கிறாரு. ஆனால் அதுக்கும் மேலாக இவருக்கு தமிழ் ஆசிரியராக பணிபுரியணும்னு சொல்லிட்டு இவருடைய விருப்பமாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் ஆசிரியர் ஆகிறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிறாரு. இவர் நிறைய தேடி தேடி படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து நேர்முக தேர்வுக்கு போகிறாரு. யார், மறைமலை அடிகளார் வந்து போகிறாரு. அப்போது இவரை நேர்காணல் காண்றது யாருன்னா, இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னா, பரிதிமார் கலைஞர். அங்கே என்ன கேள்வி கேட்குறாருன்னா, குற்றியலுகுறத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு மறைமலை அடிகளார் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அஃது எனக்கு தெரியாது என்று கூறினார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று பரிதிமார் கலைஞர் வந்து இவரை வந்து நியூவாக செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கு கூட இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர் தெரியாதுன்னு தானே சொன்னார், அப்புறம் எப்படி இவரை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அக்தி என்பது ஆயுத தொடர் குற்றியலுகிறம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகிறம், தெரியாது என்பது உயர் தொடர் குற்றியலுகிறம் என பதிலளித்தார். இந்த மாதிரி குற்றியலுகத்துடைய எல்லா வகைகளையுமே சொல்லி ஒரே வரியில் சொன்னத காரணத்தினால இவரை வந்து நான் தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் வந்து மறைமலை அடிகளாரை பாராட்டி சொல்லியிருக்காரு. மறைமலை அடிகளாருக்கு இப்போ தமிழ் ஆசிரியர் பணி கிடைக்கிது. மாதம் 25 ரூபாய் வந்து சம்பளத்தில் இவர் வந்து அந்த பணியில் சேர்றாரு. பின்ன சொந்தமாக இதழ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. 1902 ஞானசாகரம்ன்ற இதழ் ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதன் பின்பு அதுக்கு என்னென்னு பேர் மாற்றுறாரு, அறிவு கடல்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் அடைக்குது. காலப்போக்கில் அவர் சோறு போட்ட தமிழுக்கு மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினால தமிழ் ஆசிரியர் பணியில் இருந்து சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஆங்கிலம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் தமிழில் பரவி கிடக்குது அப்படின்னு, அதாவது மிக்ஸ் ஆகியிருக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தமிழை மட்டும் தனித்தமிழில் பேசணும், எழுதணும், தமிழர்களுக்கு ஊக்கமூட்டணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. வெறும் பேச்சோடு நித்துனா நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இதையே நம்மளை வந்து செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவுறாரு. அதனால தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றுகிறார். இப்போதான் இவருடைய பேரை சாமி வேதாச்சலம் நீட்டு இருக்கக்கூடிய இவருடைய பேரை மறைமலை அடிகள்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை போன்ற நூல்களை எளிய முறையில் தமிழில் எழுதுனா நிறைய பேர் வந்து விரும்பி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு எளிமையான தமிழில் உரை எழுத ஆரம்பிக்கிறாரு. வடமொழியில் காளிதாசருடைய படைப்பான சகுந்தலன்ற காதல் காவியத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. மொழி கலப்பு ஏற்படும் பொழுது தமிழ் வந்து வளரும், ஆனால் மற்ற கலப்பு மொழிகள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால் இவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, தமிழும் வளரணும், அதே சமயம் கலப்பு மொழிகளும்
வீழ்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால தான் தமிழ் தமிழ் என்று மட்டும் அவருடைய கண்மூடி வாழவில்லை, ஆங்கில மொழியுடைய அறிவும் வந்து அவசியம் என்பதை இவர் வந்து உணர்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல நூல்களை வந்து படிக்கிறதுக்கும் நல்ல தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கிறதுக்கும் ஆங்கிலத்துடைய அறிவு வந்து அவசியம்னு சொல்லிட்டு இவர் வந்து கூறுகிறார். தனி தமிழ் இயக்கத்தின் மூலமாக பல சமஸ்கிருத சொற்களுக்கு ஈடான தூய தமிழ் சொற்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார் சொல்கிறாங்கன்னா மறைமலை அடிகளார். எடுத்துக்காட்டால் நமஸ்காரம்ன்ற சொல்லுக்கு வந்து தூய சொல் என்னன்னு பார்த்தோம்னா வணக்கம், ஜலம்ன்ற சொல்லுக்கு நீர், சந்தோஷம்ன்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி வட சொல்லுக்கு எல்லாத்துக்குமே ஈடான தூய தமிழ் சொற்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மறைமலை அடிகளார். தமிழே உயிர் மூச்சாக சுவாசித்து வாழ்ந்த இவருடைய காலத்தில் 56 நூல்களை எழுதியிருக்காரு. கடவுள் பக்தி நிறைந்து இருந்தாலும் முற்போக்கு சிந்தனையும் அதிகமாக இருந்திருக்கு. வாழ்நாள் அவர் காதலித்த விஷயங்கள் ரெண்டு தான், ஒன்று தமிழ், இன்னொன்று அவருடைய மனைவி சௌந்தரம். மனைவி இருந்த சில காலத்திலேயே பிரிவை தாங்காமல் இவரும் மரணம் அடைஞ்சிறாரு. கடைசி வரை தமிழுக்காகவே உழைத்த மறைமலை அடிகளார் 1950 செப்டம்பர் 15வது நாள், அதாவது அவருடைய 75வது வயதில் அவர் வந்து காலமானார். இவரிடமிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, துணிவும் வைராகியமும் சிந்தனை தெளிவும் கொள்கைகளை வாழ்ந்து காட்டும் திடமும் இருந்தால் நம் எட்டக்கூடிய வானம் வசப்படும்ன்றது தான் இவர்கிட்டருந்து நம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நடுவண அரசு மறைமலை அடிகளாரை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலையை 2007 வெளியிட்டது. இன்றைய திருக்குறள், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு, அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுக்க கூட அவருக்கு மனது இல்லாத பொழுது அவரை வள்ளல் நீட்டு பெருமைப்படுத்துறதுல ஒரு பொருளும் இல்லைன்றது தான் இந்த திருக்குறளில் சொல்ல வராங்க. இன்றைய மறைமலை அடிகளாருடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர்.